ஹே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு வானஜி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தாக்குதல் பற்றி நடந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து ஆல் ஐஸ் ஆஃப் ரஃபே அப்படின்ற ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்ற ஒரு ஸ்டோரி அப்படின்றத நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பார்க்க முடியுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல் வந்து நடந்திருக்கு, அதை வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பயணிகள் வந்து போன பேருந்தை வந்து தீவிரவாதிகள் வந்து பயங்கரவாதிகள் வந்து வழிமறைச்சி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து வைஷ்ணவி தேவி அப்படின்ற டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காத்ரா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்து சாமி கும்பிட்டு ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாசி அப்படின்ற ஒரு ஏரியாவை தாண்டி தான் அவங்க போயாகணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் வந்து இந்த பஸ்ஸை வழிமறைச்சி வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் நம்மளை யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்கன்றத வந்து ஒரு சுதாரித்த வந்து அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ அவரால் முடிஞ்சதை வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மரண டைம்லேயும் வந்து நம்ம கூட்டு வந்தவங்க வந்து பத்திரமா சேஃபாக வந்து கொண்டு போகணுன்றதை ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் ஏதோ அட்டாக் பண்ணிட்டாங்க, அந்த கன் ஷூட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் கடைசியாக அவரால் முடியாமல் வந்து பஸ்ஸை வந்து ஒரு பள்ளத்தில் வந்து இறக்கியிருக்காரு. அதுக்கப்புறமும் வந்து மேலே இருந்து அவங்க வந்து பஸ்ஸை நோக்கி சுற்றுறது வந்து அந்த 53 பேர் ட்ராவல் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 பேர் வந்துட்டு மரணமாக இருந்திருக்காங்களாம். ஸோ உயிர் பிரிஞ்சிருக்காங்க அவங்களோட உயிர், அதில் வந்து குழந்தைகளும் அடக்கம் அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி 30 பேர்கிட்ட வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரதமர் பதவி இருக்கிற டைம்லையும் அண்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மேட்ச்க்கு வந்து ஒரு 1/2 hour அந்த டைம் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலை வந்து நடந்திருக்காங்க. அண்ட் ஸ்ரீநகர் நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 1 year முன்னாடி நானும் ஸ்ரீநகர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி பயங்கரமான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக தான் வந்து ஸ்ரீநகர் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓப்பன் ஜெயில் மாதிரி தாங்க அது. ஸோ அவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும், எங்கே போனாலும் வந்து நீங்கள் மிலிட்ரி ஃபோர்ஸை பார்க்காம இருக்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 50, 80, 100 meters வந்து ஒரு 50, 80 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு இராணுவ அதிகாரியை வந்து ஒரு கன்னோட வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமர்நாத் யாத்திரை நடக்கும் போது வந்து அந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்து முக்கியமான ட்ரக்கை தவிர யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்களே ஒரு தெரியாமல் ஒரு டனலுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே எங்களை பிளாக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நைட்டு நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணிட்டு எங்கேயாவது உங்கள் இஷ்டம், இன்கேஸ் அவங்க டென்ட் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி டென்ட் ஸ்டே பண்ணோம், இல்லைன்னா நம்ம வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு தான் போகணும். அவ்வளோ பாதுகாப்பான இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நடந்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ எல்லாரோட அவங்களோட இதை வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணுறாங்க. பட் அதுக்கு மேற்பட்டு வந்து அவங்களே வந்து தவறு அப்படின்றது வந்து ஒரு ஒரு எல்லா ஒரு பிரச்சனைக்கும் வந்துட்டு பழிக்கு பழி அப்படின்ற வாங்குறத வந்து உயிர் பழி எடுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஸோ இதெல்லாமே சீக்கிரமாக மாறும். ஸோ எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக இருக்கும் சொல்லி இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்கள் வேலையில் டைம் கொடுத்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி ஸோ உங்கள் வேலையில் பார்க்குறேன். ஸோ பை ஃப்ரம் அருண் ராஜாவோட டடாவா பேசி யூ. ஹாவ் அ குட் டே.